ஸோ கைஸ் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேபர்டு வச்சு பிளேபர்டு பிளேயர் மக்களே, அதாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளேபர்டுனா அப்படி விளையாடுவேன். நானும் என் ஃப்ரெண்டு விளையாடுற நாட்களே இல்லை, ஆனால் எங்கள் அம்மா என்ன திரும்ப பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் இதே விளையாண்டுக்கிறேன்ட்டு விளக்கமாக தடி அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி என்னோட பிளேபர்டு ஷெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு எங்கே போய் ஒளி வச்சுட்டாங்க மக்களே. பட் இப்போ எனக்கு எரும்பாடுமை வயசாகிடுச்சு, பட் இன்னுமே என்னால் அந்த பிளேபர்டு ஷெட்டை வந்து கண்டுபிடிக்க முடியல எங்கள் அம்மா எங்கே ஒளி வச்சாங்கன்ட்டு. இனி என்ன போன போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பூனைக்குட்டி சமயம் மோப்பம் பிடிக்கும் மக்களே, அதை வச்சு அந்த பிளேபாடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருக்கிறோம். கடைசியாக எங்கே தெரியுமா கிடச்சிக்கிதே, எங்கள் பீரோக்குள்ளேயே எடுத்துருக்கு இவ்வளோ நாளா, ஆனால் இது தெரியாமல் போச்சு. ரைட்டா அப்படின்ட்டு எங்கள் அம்மா சாவி ஆட்டிட்டு இருந்தாங்க பீரோ சாவியை. இத்தான் சாக்குன்னு இந்த பாம்பை டூப்ளிகேட்டாக பாம்பை போட்டு அப்படியே இந்த பீரோ சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக என்னோட பிளேபேட் செட்டை எடுத்துகிட்டு வர போகிறேன் மக்களே. ஆஹா, இந்த மக்களே என்னோட பிளேபேட் செட்டு எவ்வளோ நாளாச்சு, இதை பார்த்து ரொம்ப கண் ஆனந்த கண்ணீர் விடுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட ரோடு கிட்டத்தட்ட 8000 ரூபா. என்னான்றீங்க, சும்மான்றீங்களா, வேணாம் அமைச்சர்கள் கூட போய் போட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 8000 ரூபாய்க்கு இந்த பிளேபேட் வர்த்தா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேபேட விளையாடுற ரிங். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டேடியம் மாதிரியே இருக்கும். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா செக் பண்ணும். ஓகே, இதை நம்ம அப்புறம் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அப்புறம் அதுக்குள்ள பாக்ஸ்குள்ளே இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேபேட் ரவுண்ட்லாம் இருக்குது, ரிங்லாம் சரி ரிங் இல்லை அந்த பிளேட்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆ வாங்க, இப்போ இது என்னடா இதுக்குள்ளே ஏதோ பேக் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. இதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இருக்குது, இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளேபேட் வந்து ஸ்வங்கும் சுத்தம், அதுக்கு தான் இது கொடுத்துக்கிறானுங்க. சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரம் வச்சிடலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டிக்குள்ளே அந்த பிளேட்லாம் இருக்குது. வாங்க, அது என்னென்ன பிளேடு என்னென்ன மோட்டர்லாம் கொடுத்துக்கிறான் அப்படின்றத பார்ப்போம். எங்கடா வர மாட்டேங்குது, உள்ளே குத்து வச்சுக்கிற மக்கள் வந்துருச்சு. என்னடா இத்தனை இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரித்து பார்த்தலாம். வாங்க, இது பிரித்து பார்த்தோன்னே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ரவுண்டு மாதிரி இருக்குது, பிளேடு மாதிரி இருக்குது, என்னென்னமோ குத்து வச்சுக்கிறாங்க. இது எப்படி செக் பண்ணுறது வேறு தெரியல. சரி ஓகே ரைட்டு வாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சிடலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இழுத்து விடுற மோட்ரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியவில்லை, இது அந்த இதுன்னு நினைக்கிறேன் சுற்றுறதுக்கு அந்த இது நிப்புன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது இது என்னடா ஒன்றுமே புரியலையே. சரி வாங்க, எல்லாத்தையும் நம்ம அந்த மேனுவலில் படித்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணோம். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும் பிளேபேட்லாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மள்கிட்ட ரெண்டு டைப்பான பிளேபேட் கொடுத்துக்கிறானுங்க, ஒன்று ரெட் கலரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நீங்கள் நம்ம ஃபைட் விட போகிறோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ண போகிறோம், அது வேறு மாட்டரு. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளேபேட் தான் செட் பண்ணிடலாம். வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எத்தனை விதமான நிப்பு கூட நம்ம மாற்றி மாற்றி அப்படி இப்படி இப்படி நிறையா செட்டிங் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து செட்டிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணுறோம். ஓகேங்களா, இதே நீங்கள் வந்து கருப்பு கலரில் கூட கீழே போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எந்த மாதிரி டைப் பண்ணுமோ நிறைய டைப், கிட்டத்தட்ட 4 விதமான டைப் கொடுத்துக்கிற மக்களே. சரி வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா டைப்பு, இதை நம்ம கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கும் இதுக்கும் ரேஸ் கொடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரிங்கே செட் பண்ணலையே, வாங்க செட் பண்ணி போடுவோம். ரிங்கை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. என்ன பண்ணுன்னா கீழே பேஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்துறதுக்கு பேடு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கார்டு, எல்லாத்தையும் போட்டு நம்ம செட் பண்ணிட்டா மேட்ரு க்ளோஸி. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்லாம் போட்டுடணும், எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் இந்த பிளேபில் அடிக்கிற அடியில். இப்போ என்னடா என்ன புட்டுட்டு போச்சு, ஓ நம்மளுக்கு உட தெரியலையா, ஆக்சுவலாக ரொட்டு ரொம்ப நல்லா ஆச்சுனால கொஞ்சம் டச் விட்டு போச்சு, அதனால கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்போ வாங்க, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஃபைட் வச்சோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர் என்னது பிளாக் கலர் ஆகுனது. ஸோ ரெட் கலர் எப்படி அடிக்குன்னு மட்டும் பாருங்கள், சும்மா பட்டு 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 பட்டுன்னு அடிச்சு ஒரே அடி தான் கவுத்து விட்டுருச்சு, வேறு லெவலில். ஓகே, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம அம்மாட்ட போய் சேலஞ்ச் விட போகிறோம். அம்மா இங்கே பாரு இந்த அப்படியா, சரி ஓகே ஓகே அப்படி. அதாவது என்ன நானும் எங்கள் அம்மாவும் பேசிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் இதில் யார் 3 ரவுண்ட் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேபேட் அந்த செட்டை வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஜெயிச்சேன். ஓகே ரைட்டு, செகண்ட் ரவுண்டு அதுதான் மெயின். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு எங்கள் அம்மா உடத்துல டச்சு போச்சு, அதனால் நான் எங்கள் அம்மா ஜெயிச்சிட்டாங்க, சி நான் ஜெயிச்சிட்டேன். செகண்ட் ரவுண்ட் என்னாச்சு, பட்டு ட்ராவ் ஆச்சு, அன்எக்ஸ்பெக்டட் மக்களே. சரி ஓகே ரைட்டு, பட் 3 ரவுண்டில் 1 ரவுண்டு பாக்கி இருக்குது, அந்த 3வது ரவுண்டு ஸ்பெஷல் ரவுண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நிப்பை மாற்றிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம். ஓகே ரைட்டு, இதில் நான் ஜெயிச்சிட்டா போதும், ஒரேடியாக ஜெயிச்சிடலாம், எனக்கு இந்த செட்டும் கிடச்சிரும் அப்படின்ட்டு கடவுளை வேண்டிட்டு சும்மா சொருன்னு விட்டான் பாருங்க. சரி ஸ்பீடில் எப்பா, எனக்கே கொஞ்சம் நேரத்தில் பயமாச்சு, அவ்வளோ காம்படிஷன் 2 பிளேடுக்கும். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெட் கலர் பிளேடு ஜெயிச்சிருச்சு, இப்போ வேறு லெவல் டண்டனை காட்டுறதுக்கு அப்படின்ட்டு ஆட்டிக்கிட்டு அந்த செட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மக்களே. ஆக்சுவலாக இதில் என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி விட்டாலும் இந்த ரெட்டு தான் ஜெயிக்கும், ஏன்னா இந்த ரெட்டு தான் இருக்குல்லே பவர், பிளாக் எப்பயுமே ஜெயிக்காது, இதுதான் ட்ரிக்கே. ஓகேங்களா, அப்படியாடா கேட்டுருச்சு நீ பேசுறதெல்லாம் அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா. அத்தடி சத்தமாக பேசணும் எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து குச்சியே அப்படியே ஜம்ப் ஆகி போயிட்ட மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பை.